படம் பாத்துட்டு வரேன். டக்ஸ் ஏதோ ஒண்ணு சொன்னா இல்லையா, புரியுதா? அது என்ன கேட்க கூடாது, பேரு வச்சாங்கல்ல அந்த டைரக்டர் கேக்கணும், பேரு வச்சாங்கல்ல அந்த ப்ரொடியூசரை கேக்கணும், பேரு வச்சாங்கல்ல அவங்களதான் கேக்கணும் இல்லையா? அது எனக்கு எப்படி தெரியும்? பத்திரிகையாளர் மனசுல கூட இந்த தக்ஸ் படம் வந்து உள்ள வந்து பூந்துட்டு இருக்குது. என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா எஸ்டிஆர் பத்து தல கோப்பமான தக்ஸ் கெத்து தல மணிரத்ன சாரோட படங்கள் எப்படி இருக்கும், கௌதம் மேனன் சாரோட படங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மேக்கிங் தான் இந்த படத்துக்கு மெயின் பிளஸ். அதே மாதிரி இயக்குனர் பிருந்தா மாஸ்டர், நீங்க வந்து வெறும் ஆட மட்டும் தான் செய்வீங்க நினைச்சேன், ஆனா உங்களுக்குள்ள ஒரு டைரக்டர் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நான் இப்பதான் பார்த்தேன். சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க மாஸ்டர். உண்மையிலேயே இந்த ஒரு லேடி டைரக்டர் இவ்வளவு ஒரு பெருமையான ஒரு படம் எடுத்திருக்கிறது, உண்மையிலேயே இந்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சேர்க்கணும் இந்த படம். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ பேரு ஏதோ ஹாரூன் அப்படின்னு போட்டுருந்துச்சு, அந்த தம்பி புதுசுன்னாங்க, ஆனா அடைய தம்பி ஹாரூனு நீ புதுசுனா இல்லப்பா, இந்த தக்ஸ் படத்துல சூப்பரா நடிச்சிருக்க. நான் வேணா சொல்றேன், எனக்கு வாய்ப்பு தட்டு, எனக்கு வாய்ப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் இப்பவும் சொல்றேங்க, உண்மையிலேயே இந்த படத்துக்கு அப்புறம் உனக்கு பெரிய டைரக்டர் படம் வரும், அதுக்காக பிருந்தா மாஸ்டர் எதுவும் தப்பா நடிச்சுக்க போறேன் அப்ப நம்ம டைரக்டர் இல்லையா அப்படின்னு, உண்மையிலேயே பெரிய டைரக்டர் படம் உங்களுக்கு வந்து அமையும் பாருங்க. அதுக்கு காரணம் இந்த படம், இந்த தக்ஸ் படம் வந்து ஆர்வனுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்கடா தம்பி, உனக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நடிப்பையும் தாண்டி அப்பமான உடம்ப காட்டுற பாரு, சும்மா பழனி படிக்கட்டு படபட பட பட படம்னு இருக்கு, ஒரு 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 புரூஸ்லி மாதிரி தெரியற, உனக்கு அந்த முடி அப்படி சிலிப்பி விட்டதெல்லாம் நல்லா சூப்பரா நடிச்சிருக்கேன் அருண், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் ஏதோ சிபுன்னு போட்டிருந்துச்சு, தயாரிப்பாளர் சார் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி படங்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல என்ன ஏகப்பட்ட பேர் என்னைய தவிர கோப்பமான சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி வந்து போட்டிருக்காங்க. ஏன் இந்த தக்ஸ் படத்தில் நான் நடிக்கக்கூடாதா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் இந்த படத்தில் நான் நடிக்கக்கூடாதா சொல்லுங்கள். இந்த படத்தில் கேரக்டர் அல்ல, எல்லாருமே அதில் உள்ள கேரக்டர் இல்லாமல் மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு தான் இருக்காங்க, உண்மையா இல்லையா? அதுல ஒரு மகரகட்டையா, ஒரு திருட்டு போயில, ஒரு கேன போயில, அப்புறம் கேன அப்புறம் வேற எதனா சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கூட எதனா நிறுத்துங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கூடாது, அது கூட எனக்கு கொடுக்காம கடைசியில் என்ன படம் பார்க்க விட்டு இப்படி புலம்ப விட்டீங்களே. படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, முக்கியமாக ஃபைட்டு, இந்த படத்தில் அந்த மழை ஃபைட்டும் சரி, அதாவது மழை வரும்போது அந்த ஃபைட்டும் சரி, ஆட்டோ ஃபைட்டு, அந்த ஆட்டோ ஃபைட்டும் செம்மையாக இருக்குது. அந்த ரெண்டு மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு மாஸ்டருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த படம் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா, முதல்ல அந்த மியூசிக் டைரக்டர் சாம் எஸ்சியா சிஎஸ்சி என்ன பேரு பின்னாடி போட்டீங்களா? உண்மையில படத்துக்கு இன்னொரு பிளஸ் வந்து இந்த படத்துல ஒரு இந்த பிஜிஎம் தான் சும்மா மிரட்டி இருக்கீங்க. படம் பேர் என்னப்பா?